இருவருமே தனிக்குடுத்தமும் நடத்தி வந்தனர் கணவன் மனைவி இருவருமே அடிக்கடி சண்டை போட்டுக் கொண்டதாக தெரிகிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது இதனால் பரமேஸ்வரி கணவனிடம் கோபித்துக் கொண்டு தனது தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார் பின்னர் சமாதானம் அடைந்த அவர் மீண்டும் சில நாட்களுக்கு முன்பு கணவர் வீட்டிற்கு வந்துள்ளார் ஆனால் அவரது கணவரான கிருஷ்ண பரமேஸ்வரியின் நடத்தை சரியில்லை என்று கூறி அவருடன் சேர்ந்து வாழ மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் மீண்டும் தகராறும் ஏற்பட்டது இது சம்பந்தமாக திருவொற்றியூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் பரமேஸ்வரி கடந்த ஆறாம் தேதி புகாரும் செய்தார் அதில் தன்னை காதல் கணவருடன் சேர்த்து வைக்க கூறியுள்ளார் இதையடுத்து கணவன் மனைவி இருவரையுமே போலீசார் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனாலும் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை என்று தெரிகிறது இந்நிலையில்தான் நேற்று காலை பரமேஸ்வரி திடீரென திருவொற்றியூர் போலீஸ் நிலையத்துக்கு வந்து தன்னை கணவனுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று கூறி கையில் தயாராக கொண்டு வந்திருந்த மன்னனையை தனது உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார் இதை பார்த்த போலீசார் ஓடி வந்து அவரை தடுத்து நிறுத்தி காப்பாற்றினார்கள் பின்னர் கணவனுடன் சேர்ந்து வாழ நடவடிக்கை எடுக்கிறோம் என்று போலீசார் கூறியதால் சமாதானம் அடைந்தார் பின்னர் அவரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது